எனவே திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் முரசொலியும் விடுதலையும் இணைந்துதான் இந்த மோடியை அமித்ஷாவை காவி கூட்டத்தை வீட்டுக்கு அனுப்புகின்ற அந்த காரியத்தை செய்ய வேண்டும். யார் இந்து? நான் இந்துவாக இருக்க விரும்பவில்லை, என்னை ஏன் இந்துவாக வைத்திருக்கிறாய் என்று கேட்கின்ற உரிமை நமக்கு வர வேண்டும். நீ கிறிஸ்தவனாக இல்லை என்றால், நீ இஸ்லாமியாக இல்லை என்றால், நீ பர்சியனாக இல்லை என்றால், நீ இந்துவாகத்தான் இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. இப்படிப்பட்ட கொடுமை வேறு எந்த நாட்டிலாவது உண்டா? இந்துவாக இருக்கிறவரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிறவரை நான் விபச்சி, நீ விபச்சாரியின் மகன். இந்துவாக இருக்கிறவரை நீ பஞ்சமன், இந்துவாக இருக்கிறவரை நீ தீண்டத்தகாதவன். எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் தீண்டத்தகனாக இருக்க விரும்புகிறீர்கள்? உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விடுதலை 88 ஆண்டு காலம் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிற ஒரு இதழ். அந்த இதழுக்கு 60 ஆண்டு காலம் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் ஆசிரியராக இருந்திருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார், இருப்பார், நீடிக்கிறார். அருமை சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள், அவருடைய வயதும் விடுதலை ஆசிரியர் அந்த ஆண்டும் ஒன்று என்று 60 ஆண்டை குறிப்பிட்டு சொன்னார். ஆசிரியராக விடுதலைக்கு அவர் பொறுப்பேற்கிற போது நான் பிறக்கவே இல்லை. நான் பிறக்காத காலத்தில் ஆசிரியராக இருந்து ஆசிரியர் கூட இப்போது சொன்னார், நேரமாகிவிட்டதே என்று நீங்கள் குறைத்து விடாதீர்கள் என்று சொன்னார். நான் குறைக்கத்தான் போகிறேன் ஐயா என்றேன். இல்லை இல்லை பேசுங்கள் என்று சொன்னார். அதற்கு நான் சொன்னேன், இவர்கள் எல்லோரும் அருகிலிருந்து வாழ்த்துகிறார்கள் அல்லது வெளித்தளத்திலிருந்து வாழ்த்துகிறார்கள். எல்லோரும் ஆசிரியர் என்று உங்களை சொல்லுகிறார்கள். நீங்கள் விடுதலை ஆசிரியர் என்பதால் உங்களை ஆசிரியர் சொல்லுகிறார்கள். நான் உள்ளபடியே உங்கள் மாணவன் என்ற காரணத்தினால் ஆசிரியர் என்று சொல்கிறேன். எனவே அவர்கள் நீண்ட நேரம் பாராட்டலாம், உங்கள் சொந்த மாணவனாகிய நான் அவ்வளவு நேரம் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இருக்காது என்று சொன்னேன் நேரம் கருதி. எனவே 60 ஆண்டு காலம் ஒரு இதனுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறார். எல்லோரும் நிறைய சொன்னார்கள். நான் இதுவரை வராத, எனக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்றை இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். தேசிய முன்னணியில் நான் இணையமைச்சராக பொறுப்பேற்றிருந்த காலம், பாரதிய ஜனதா கட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கொண்டிருந்த காலம், குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒன்றை போட்டிருந்தோம், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டக்கூடாது, பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாது உள்ளிட்ட 3 அடிப்படை கொள்கைகளை சொல்லி கூட்டணி வைத்துக் கொண்டோம். அது ஆசிரியருக்கு ஒவ்வாத ஒன்று, திராவிடர் கழகத்திற்கு ஏற்புடைய ஒன்று அல்ல. விடுதலையில் விமர்சனங்கள் வரும், சில நேரங்களில் கடுமையாக ஆசிரியர் எழுதுவார். அந்த விடுதலையை நாங்கள் மறைக்க பார்ப்போம், தலைவர் படிக்கக்கூடாது என்று. ஆனால் அவர் எல்லாவற்றையும் பார்த்துட்டு எங்கே விடுதலை என்று கேட்பார், கொண்டு போய் கொடுப்போம். ஆசிரியர் கடுமையாக சாடியிருக்கிறார், அறிக்கை தந்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். நாம் பதில் எழுதலாமா என்று கேட்பார்கள் முரசொலியில். கலைஞர் சொல்லுவார், நம்முடைய கூட்டணியை விமர்சித்து வந்தால்தான் அதற்கு பெயர் விடுதலை. இந்த கூட்டணியை தாக்கி என்னை விமர்சித்தால்தான் அவர் வீரமணி, இல்லை என்றால் அவர் ஈரமணி ஆகிவிடுவார் என்றார். 2 பேருக்கும் உள்ள ஆளுமைகள், நான் அதனால் தான் எண்ணி பார்த்தேன் இப்போது சொன்னார் கவிஞர், திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் இரட்டை குரல் துப்பாக்கின்ற அநேகமாக 1980 என்று இருக்கிறேன், சேலத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் சகோதரி அருள்மொழி அவர்கள் பேசினார்கள். அப்போது சிறு பெண்ணாக, அதிலே கலைஞர் சொன்னார், இந்த மாநாட்டில் நான் குறிப்பிட விரும்புகிறேன், அன்னார் சொன்னார் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கி என்று. நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று அந்த கூட்டத்திலே தான் சொன்னார். கலைஞரும் ஆசிரியரும் எப்படி இருந்தார்கள், எப்படி பேசுவார்கள், என்ன அறிக்கை விடுதலையில் வர வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவார், சொல்லி அனுப்புவார். இரட்டை குழல் துப்பாக்கியை நான் கேட்டிருக்கிறேன்,
நாணயத்தின் இரண்டு பக்கங்களை நான் பார்த்திருக்கிறேன். இப்போது முதலமைச்சராக இருக்கிறாரே, வணக்கத்திற்குரிய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற திராவிட மாடலின் அடையாளம், அவர் ஆசிரியரோடு எப்படி இருக்கிறார் என்பதை பார்க்கிறேன். இரட்டை குரல் துப்பாக்கி, ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள், இப்போது திமுகவும் திராவிடர் கழகமும் எப்படி இருக்கிறது என்று எண்ணி பார்த்தால் எனக்கு தோன்றியது ஒரு கவிதை. கலீல் கிப்ரான் சொல்லுவான், எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எப்படி ஒரே கருத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வீணையின் நரம்புகளைப் போல வெவ்வேறானவனாக இருங்கள், வீணையின் நரம்புகளைப் போல வெவ்வேறானவர்களாக இருங்கள், தவறில்லை, ஆனால் விரல் மீட்டுகிற போது, காலம் மீட்டுகிற போது நீங்கள் எழுப்புகின்ற இசை ஒன்றாக இருக்கட்டும் என்று சொல்லுவான். முதலமைச்சரும் ஆசிரியரும் இன்றைக்கு இயக்குகின்ற இந்த இரண்டு இயக்கங்களும் இருவேறு இயக்கங்கள், இருவேறு தலைவர்கள், ஆனால் பெரியார் என்கின்ற அந்த பகுத்தறிவு கொள்கை எப்போதெல்லாம் விரலால் மீட்டுகிறதோ அப்போது இந்த இரண்டு தலைவர்களும் இரண்டு இயக்கங்களும் எழுப்புகின்ற நாதம் ஒன்று, அந்த ஒரே நாதம் பெரியார் பகுத்தறிவு சமூக நீதி. எனவே அந்த தொடர் ஓட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், அதனுடைய துணை பொதுச்செயலாளர் என்ற அந்த அடிப்படையில் வாழ்த்துகிறேன். எனக்கு அவர் ஆசிரியர். ஒன்றை சொல்ல வேண்டும், 1981 ஆண்டு முசிறி கல்லூரியில் நான் இளங்கலை கணித பட்டம் முதலாண்டு படித்தபோது மண்டல் கமிஷனுக்கான பயிற்சி முகாமுக்கு சென்றிருந்தேன். ஆசிரியரை நேரடியாக சந்திப்பது அப்போதுதான். நிறைவு விழா பேசினார், பரமசிவ மன்றத்தில் தான் அந்த கருத்தரங்கம் நடந்தது. இன்றைக்கு ஏறத்தாழ 35 ஆண்டுகள் ஓடிவிட்டன. அன்றைக்கு புத்தகத்தோடு பேசிய அதே குரல், அதே வேகம், அதே விவேகம், அதே வீச்சு, அதே சிந்தனை தெளிவு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும், 1981 ஆர் ஆசா எந்த ஆசிரியரை பார்த்தேனோ அதே ஆசிரியர் இன்றைக்கும் இந்த மேடையிலே அதே வீரியத்தோடு, விவேகத்தோடு, சிந்தனை தெளிவோடு இருக்கிறார் என்றால், உள்ளபடியே தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கின்ற, காலம் தந்திருக்கின்ற மிகப்பெரிய கொடை தமிழர்களுக்கு ஆசிரியர் என்பதை நான் இந்த நேரத்திலே எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் சொன்னார்கள், ஒரு சவாலான காலகட்டம், இந்திய அரசியல் சட்டத்திற்கே ஆபத்து, தனி மனிதன் கெட்டு போகலாம், மூணப்படலாம், அதை திருத்திக் கொள்வதற்கு இன்னொரு மனிதன் வருவான், இண்டிவிஜுவல்ஸ், ஆனால் இந்த ஆட்சியில்தான் எல்லா நிறுவனங்களும், இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும், தேர்தல் கமிஷனமாக இருந்தாலும், நாடாளுமன்றமாக இருந்தாலும், வேறு எந்த அமைப்பாக இருந்தாலும், சிபிஐயாக இருந்தாலும், அமலாக்கத்துறையாக இருந்தாலும், எல்லா நிறுவனங்களையும் தன் கையகப்படுத்தி அதை காவிமயமாக்குகின்ற அந்த முயற்சியிலே இந்த அரசு ஏறத்தாழ வெற்றி பெற்று விடுமோ என்கின்ற அழுத்தத்துக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை இந்தியாவிற்கு சொல்லக்கூடிய தகுதியும் ஆற்றலும் வாய்ந்த ஒரு தலைவர் நம்முடைய ஆசிரியர். அதை வெளிக்கொள்கின்ற ஒரு இதழ் விடுதலை இதழ். விடுதலைக்கு முன்னாலும் முரசொலி தேவை, விடுதலை அடைந்து விட்டாலும் முரசொலி தேவை. எனவே திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் முரசொலியும் விடுதலையும் இணைந்துதான் இந்த மோடியை, அமித்ஷாவை, காவி கூட்டத்தை வீட்டுக்கு அனுப்புகின்ற அந்த காரியத்தை செய்ய வேண்டும். இங்கே சொன்னார்கள், அரசியல் சட்டத்தில் இருக்கிற மதச்சார்பின்மை, செக்யூலர் சோசியலிஸ்ட் என்ற இரண்டு வார்த்தையை, வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலம்லி ரிசால்வ் டு கான்ஸ்டிடியூட் இந்தியா இன் எ சாவரின் செக்யூலர் சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக், இந்திய மக்களாகிய நாங்கள் இந்திய குடியரசை எவ்வாறு உருவாக்கியிருக்கிறோம் என்றால், இதை ஒரு மதச்சார்பற்ற நாடாக, சமதர்ம நாடாக, இறையாண்மையுள்ள குடியரசாக, சாவரின் ரிபப்ளிக். இதை கேள்வி கேட்டு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றார்கள். 1972-76 கேசவானந்த் பாரதி கேஸ், 13 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 68 நாட்கள் வழக்கை விசாரித்தார்கள். தி லாங்கஸ்ட் இன்னிங் இன் தி ஜுடிஷியல் என்று சொல்வார்கள். மிகப்பெரிய வக்கீல் பல்கிவால் வாதாடினார். 68 நாட்கள் தொடர்ந்து நடந்து 13 நீதிபதிகள் அமர்ந்து தீர்ப்பு சொன்னார்கள், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இன்க்ளூடிங் தி பிரியாம்பிள் கேனாட் பி சேஞ்ச், கேனாட் பி ஆல்டர்ட், அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரை உள்ளிட்ட அடிப்படை பண்புகளை மாற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்கே உரிமை கிடையாது. எந்த அரசியல் சாசனம் எங்கே நிறைவேறியதோ, எந்த அரசியல் சாசனத்தை திருத்துவதற்கு தகுதி உடையதோ, அந்த நாடாளுமன்றமே கை வைக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தினுடைய 13 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு சொன்னதற்கு பிறகு, இப்போது ஒரு வழக்கை மீண்டும் அதை நீக்க வேண்டும் என்று கொண்டு வருகிறார்கள் என்றால், அதையும் வழக்காக நாங்கள் விசாரிப்போம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த நாட்டில் நிலைமை வந்துவிட்டது என்று சொன்னால், இதைவிட கொடுமை என்னவாக இருக்க முடியும்? சனாதனம், இந்துத்துவா,
நாம் இனிமேலும் சொல்ல தயங்கக்கூடாது. விடுதலையாகட்டும், முரசொலியாகட்டும், தீக்கதிராகட்டும், எல்லாவற்றிலும் யார் இந்து? நான் இந்துவாக இருக்க விரும்பவில்லை, என்னை ஏன் இந்துவாக வைத்திருக்கிறாய் என்று கேட்கின்ற உரிமை நமக்கு வர வேண்டும். இப்படி ஒரு மதத்தை நான் பார்த்ததில்லை. லிங்காயத்துக்கள் உச்சநீதிமன்றத்திலே மனு செய்கிறார்கள், எங்களுடைய வழிபாட்டு முறை வேறு, எங்களுடைய ஆன்மீக கொள்கை வேறு, என்னை இந்துவாக ஆக்காதே என்று சொல்கிறான். ஆனால் உச்சநீதிமன்றம் சொல்கிறது, இல்லை, நீ கிறிஸ்தவனாக இல்லை என்றால், நீ இஸ்லாமியாக இல்லை என்றால், நீ பர்சியனாக இல்லை என்றால், நீ இந்துவாகத்தான் இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. இப்படிப்பட்ட கொடுமை வேறு எந்த நாட்டிலாவது உண்டா? இந்துவாக இருக்கிறவரை நீ சூத்திரன், சூத்திரனாக இருக்கிறவரை நான் நீ விபச்சாரியின் மகன், இந்துவாக இருக்கிறவரை நீ பஞ்சமன், இந்துவாக இருக்கிறவரை நீ தீண்டத்தகாதவன். எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள், எத்தனை பேர் தீண்டத்தகவனாக இருக்க விரும்புகிறீர்கள் என்கின்ற கேள்வியை உரக்க சொன்னால்தான் அது சனாதனத்தை முறியடிக்கின்ற அடிநாதமாக அமையும் என்பதை விடுதலையும் முரசொலியும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் எடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. எனவே அந்த காலத்தின் தேவைக்காக ஆசிரியர் இன்னும் பல பணிகளை பல்லாண்டு காலம், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் பெரியாரை, நீங்கள் வெற்றி பெற வேண்டும் கலைஞரை, வாழ்நாட்களில் பெரியார் வாழ்ந்த காலத்தை விட அதிகமாக, கலைஞர் வாழ்ந்த காலத்தை விட அதிகமாக அந்த கொள்கைகளை சென்று கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை உங்கள் தோளிலே இருக்கிறது. அந்த கடமை உங்கள் தோளிலே இருந்து நீங்கள் நிறைவேற்றும் வரைதான் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். எங்கள் சுயநலத்திற்காக, தமிழர்களின் சுயநலத்திற்காக உங்கள் தியாகம் தொடர வேண்டும். வாழ்க பல்லாண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.